ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராம் தம்மா சபையாய். இப்போ வந்து ஜீனி அதிரசத்துக்காக நான் வந்து இந்த அரிசி வந்து 2 டம்ளர் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கிளஞ்சி கழுவி இந்த துணியில் உலர்த்தி வச்சுருக்கேன். இது வந்து இதை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இப்படி கையில் தொட்டோம்னா ஒட்டக்கூடாது, இப்படி இருக்கணும். இந்த டயத்தில் நம்ம எடுத்து இதை வந்து நம்ம போய் அரைச்சிட்டு வந்துடுறோம் பாருங்கள். அரைச்சி மாவு அரைச்சிட்டு வந்துடுறேன், அரைச்சிட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன். நான் வந்து இந்த ஊற வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷம் உலர்த்தி வச்சுருந்தேன் பாருங்கள். அந்த மாவு அந்த அரிசியை வந்து நான் மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கு வந்து இப்போ நம்ம வந்து சக்கரைப்பாகு வந்து நம்ம வச்சுப்போம். இப்போ நான் வந்து இந்த டம்ளரால் தான் 2 டம்ளர் எடுத்தேன் அரிசி, பச்சரிசி. இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து 1.5 டம்ளர், எந்த டம்ளரில் வந்து நம்ம வந்து அரிசி எடுத்து அளக்குறோமோ அதே டம்ளரால் தான் நம்ம வந்து ஜீனி எடுக்கணும். இப்போ இதால் நான் வந்து 2 டம்ளர் நான் போட்டிருக்கேன். இப்போ வந்து உங்களுக்கு சக்கரை எப்படி போடணுன்னா அதாவது ஜீனி போட்டு செய்கிறேன். நீங்கள் வந்து ஃபுல்லாக இதால் 1 டம்ளர் தட்டி எடுத்துருங்க. தட்டி எடுத்துகிட்டு அடுத்தது வந்து 1.5 டம்ளர் அளவு, அதுதான் 1 டம்ளருக்கு வந்து நம்ம வந்து 3/4 டம்ளர் வந்து சக்கரை வச்சுக்கணும். வெள்ளமாக இருந்தாலும் உங்களுக்கு அதே அளவு தான். அதனால் வந்து இப்போ நான் வந்து 1.5 டம்ளர் எடுத்துருக்கேன். இதை பாருங்கள், 1.5 டம்ளர் எடுத்து இதை வந்து நம்ம வந்து இப்போ பாகு வச்சுரும். இப்போ இதில் கொட்டிட்டு இது முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கோம். அதுதான் உங்களுக்கு அளவு. இதை பாருங்கள், நல்லா முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள். இப்போ வந்து நான் வந்து ஜீனி போட்டு நான் 1 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். அதாவது முழுகிற அளவுக்கு விட்டுருக்கோம். இது நல்லா சக்கரை நல்லா கரையட்டும். இதில் அப்படி வந்து அழுக்கு இருந்தால் கூட நம்ம வந்து கொஞ்சோண்டு பால் விட்டு எடுத்துடலாம். அது நான் உங்கள்கிட்ட எப்படி எடுக்கிறதுன்னு நான் காட்டுறேன். சக்கரை கரைஞ்சி வரட்டும் பாருங்கள். இப்போ ஜீனிலாம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இதில் வந்து நமக்கு வந்து ஜீனி அழுக்காக இருந்தால் நம்ம எப்படி அழுக்கு எடுக்கிறதுங்கிறது உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். இதுக்கு நம்ம பிறகு கொஞ்சமாக வந்து இந்தமாரி ஜீனி கரைஞ்ச பிறகு கொதிக்கும் போது நம்ம கொஞ்சோண்டு பால் விட்டுக்கணும். பால் விட்டுட்டால் அது கொதித்து இந்த அழுக்கெல்லாம் அப்படியே ஓரத்தில் வந்துடும். அது இப்போ கொதித்தோடனே வரும் பாருங்களேன். அப்படியே அதை நான் அப்படியே எடுத்துடுறேன் பாருங்கள். அப்படியே ஓரத்தில் வந்து இந்த அழுக்கெல்லாம் அப்படியே வந்து தங்கிடும். நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டோம்னா இந்த சக்கரை பாகு வந்து நல்லா சுத்தமாக இருக்கும். இப்படி வருதில்ல, இந்த ஓரத்தில் உள்ளதை நம்ம எடுத்துடலாம். நல்லா இன்றைக்கி ஒரு கரண்டி வச்சுக்கிட்டு இடையே ஓரத்தில் உள்ளதெல்லாம் அப்படியே எடுத்து இது பாருங்கள், இதில் அப்படியே கொட்டிட்டிங்கன்னா பாகு வந்து உங்களுக்கு வந்து நல்லா வெள்ளையாக இருக்கும். எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து மாரி கேக்கு செஞ்சாலும் தேங்காய் கேக்கு இதுமாரிலாம் செய்யும்போது தேங்காய் பருப்பி செய்கிறீங்க பாருங்கள், அதுக்கும் இந்த மாதிரி எடுத்து நீங்கள் இதேமாதிரி அழுக்கு எடுத்துட்டிங்கன்னா வச்சுக்க சுத்தமாக இருக்கும். இப்போ நம்ம வந்து பாகு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதை வந்து தட்டில் வச்சு தான் நம்ம பார்க்கணும் பாருங்கள். இந்தமாரி ஒரு தட்டில் வந்து நீங்கள் வந்து தண்ணி வச்சுக்கணும். தண்ணி வச்சுக்கிட்டு பாகு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த பாருங்க இப்படி விட்டு பார்த்தோம்னா எப்படி கரையுது பாருங்கள், கரைஞ்சி வந்துருச்சு. இந்தமாதிரி இல்லாமல் உங்களுக்கு நல்லா வந்து இப்படி விழணும். அப்படியே விழுந்து அது வந்து நகரக்கூடாது, அப்படியே நகராமல் அப்படியே ஒரே இடத்துல இருக்கணும். அந்தமாரி ஸ்டேஜுக்கு தான் நம்ம வந்து எடுக்கணும். இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் எப்படி எடுக்கிறதுன்னு பாருங்கள். இப்போ நான் வந்து விட்டு பார்க்குறேன். சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன். ஏலக்காய் பவுடர் வந்து 1/4 டீஸ்பூன் சேர்த்துப்போம். இதையும் சேர்த்துட்டு இப்போ மாவை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே விட்டு அப்படியே கிளறிட வேண்டியதான் பாருங்கள். இந்த வந்து இந்தமாரி தட்டில் வந்து இப்படி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இப்படி வந்து கொட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், இப்போ இதை வந்து நம்ம வந்து அப்படியே ஒன்றா வந்து அப்படியே திரட்டுங்க. திரட்டினா வந்து கையில் வந்து அப்படியே வந்து எடுக்க வரணும். அதுதான் உங்களுக்கு பாதம். இந்த பாருங்கள், இதை வந்து பாருங்கள் பா, இதுதான் உங்களுக்கு பாதம். இதுதான் தக்காளி பாதம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எடுக்க வரணும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை இருக்குது பாருங்கள், கரையக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. அப்படியே வந்து எடுத்து கையில் பார்த்தோம்னா அப்படியே தலதெல்லாம் அப்படியே சாஃப்டாக இருக்கணும். அதுதான் உங்களுக்கு பதம். இப்போ நான் வந்து இதில் வந்து கொஞ்சோண்டு நெய்யும் ஏலக்காய் தூளும் சேர்த்துருக்கேன் பாருங்கள். இதில் வந்து நான் 1 ஸ்பூன் நெய்யும் ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம அப்படியே கிளறிப்போம். கொஞ்சமாக மாவு கொட்டிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நீங்கள் அப்படியே கிளறிங்க. கிளறி கட்டி அப்படியே நீங்கள் அப்புறமா மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மாவை விட்டு அப்படியே நீங்கள் கிளறிக்கலாம் பாருங்கள். மீதி மாவும் அப்படியே கொட்டிடும். கொட்டிட்டு நீங்கள் அப்படியே கிளறிக்கிங்க பாருங்கள். அப்படியே கட்டி இல்லாமல் அப்படியே நம்ம அப்படியே கொஞ்சம் நாளைக்கு கிண்டிக்கிட்டே இருப்போம். அப்படியே பாருங்கள், மீதி உள்ள மாவையும் நல்லோட சேர்த்துட்றேன்.
நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து மாவை வந்து கிண்டணும். நீங்கள் அதில் என்ன பாகு வந்து உங்களுக்கு வந்து இந்த சக்கரை பாகு வந்து உங்களுக்கு முறிஞ்சிடும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு கூட நீங்கள் கிளறினா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப சூடாக போட வேண்டாம். ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து மாவை வந்து அப்படியே நீங்கள் கொட்டி கிளறிங்க. பாருங்கள் இப்போ நான் வந்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டேன். எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள், இப்படி இருக்கணும். உங்களுக்கு வந்து இதை நம்ம ரெண்டு நாள் கழித்து தான் நம்ம தட்டணும். கொஞ்சம் புளிச்சா தான் உங்களுக்கு வந்து இது நல்லா வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் ரெண்டு நாள் கழித்து நம்ம வந்து இதை எடுத்து நம்ம தட்டும் போது உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ இதை நல்லா ஆறின பிறகு நம்ம வந்து நல்லா மூடி வைக்கணும். இப்போ சூட்டோடு மூடி வச்சோம்னா தண்ணி அப்படியே மேலெல்லாம் வேர்த்து அப்படியே கொட்டிடும். அதனால் ஆறின பிறகு நீங்கள் மூடி வச்சுருங்க. இப்போ வந்து நான் வந்து ரெண்டு நாள் கழித்து உங்கள்கிட்ட காட்டுறேன் எடுக்கும்போது. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இந்த ஜீனி அதிர்ஷ்டத்துக்குள்ள மாவு வந்து நல்லா கையாலேயே நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாருங்கள் ஒரு உருண்டையும் உருட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். இதை அப்படியே நம்ம எடுத்து நம்ம வந்து ஒரு இலையில வச்சு வாழை இலையில வச்சு நம்ம தட்டிடலாம். அதை நான் வந்து எப்படி தட்டுறதுன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து இலையில வந்து அடியில் வந்து எண்ணெய் தடவிக்கிங்க. எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி நீங்கள் தட்டிங்க. உங்களுக்கு வேணால் நடுப்புற வந்து ஒரு ஹோல் வந்து போட்டுறா இருந்தாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். நீங்கள் இப்படி போட்டுக்கிறாங்க போட்டுங்க. போட்டுட்டு நான் பக்கத்தில் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் வந்து மிதமான தீயில் வச்சுருக்கேன் நான். ஃபஸ்ட்டு நம்ம வந்து எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு தீயை வந்து நம்ம கம்மி பண்ணி வச்சுக்கணும். இப்போ தீயை வந்து நான் கம்மி பண்ணி தான் நான் வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த அதிர்ஷத்தை எடுத்து நான் அதில் வந்து போட்டுடுறேன் பாருங்கள். பாருங்கள் இப்போ இந்த எண்ணெயில் தூக்கி நம்ம இந்த அதை எடுத்து போட்டுடுறோம். அப்படி இப்படி மேலே எழுப்பி வருது பாருங்கள். இந்த டயத்தில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் மேலே அப்படி இந்த கரண்டியாலே எண்ணெய் எடுத்து விட்டுக்கலாம். நீங்கள் ஒன்று ஒன்றா தான் போடணும். இப்போ எடுத்து அப்படியே திருப்பி விட்டுறோம் நம்ம. உங்களுக்கு தீ ரொம்ப கம்மி பண்ணிட்டாலும் உங்களுக்கு தீ இல்லைனாலும் உங்களுக்கு அப்படியே பிரிஞ்சு போயிடும். அதனால் வந்து உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல ஹீட்டான பிறகு எண்ணெயை நீங்கள் வந்து கம்மி பண்ணி வச்சிடணும். நீங்கள் ரொம்ப எண்ணெய் கம்மி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது என்ன ஆகும்னா அப்படியே பிரிஞ்சு அப்படியே தனித்தனியாக அப்படியே போயிட முடியும். அதனால் நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தீ வந்து நீங்கள் கூட்டி குறைச்சி வச்சுங்க. பாருங்கள் இப்போ எடுத்துடுறேன். எடுத்துட்டு நம்ம பக்கத்தில் வந்து ஒரு கல் வச்சுங்க, தோசைக்கல்லோ அல்லது ஒரு பிளேட்டை வச்சுக்கிட்டு அதில் அப்படியே நம்ம எடுத்து வச்சிடலாம். அப்போ எண்ணெயெல்லாம் அப்படியே வடிஞ்சிடும் பாருங்கள். இப்படியே எடுத்து வச்சுட்டா இந்த எண்ணெயெல்லாம் அப்படியே வடிஞ்சிடும். இப்போ நான் அடுத்ததையும் நான் தட்டி போட்டுக்கிறேன் நான். பாருங்க அடுத்ததையும் நான் போட்டுட்டேன். இந்த மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு எடுத்துடலாம். இந்த மேலே வந்து நீங்கள் அப்படியே கொஞ்சம் எண்ணெய் எடுத்து அப்படியே விட்டுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து மேலேயும் நல்லா நல்லா பூரி மாதிரி நல்லா உப்பி வரும். இப்படி எண்ணெய் எடுத்து விட்டுக்கிட்டால் தான் உங்களுக்கு வந்து உப்பி வருது பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து அப்படியே பரட்டி விட்டுறோம். இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். நீங்கள் அரிசி வந்து மட்டும் பாகு மட்டும் கரெக்டாக வச்சுக்கணும். ஒரு டம்ளர் அரிசி நீங்கள் வந்து ஊற வச்சு நீங்கள் வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே, ஒரு ரெண்டு மணி நேரமானாலும் பரவாயில்ல, மூணு மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல, அதை பற்றியும் நமக்கு பிரச்சனை கிடையாது. அதை அப்படியே தண்ணியை வடிகட்டி நீங்கள் வந்து துணியில் போட்டு அப்படியே காய வச்சுருங்க. ஒரு பத்து நிமிஷம் ஃபேனுக்கு கீழே காஞ்சாவே உங்களுக்கு போதும். ரொம்ப நாள் காயணும்னு அவசியம் கிடையாது. எடுத்து பார்த்தா ஈரம் வந்து தண்ணி வந்து கையில் ஒட்டக்கூடாது. ஒன்று ரெண்டு அரிசி ஒட்டினாவே உங்களுக்கு போதும். இந்த வெள்ளைப்பாகம் வந்து நீங்கள் வந்து பிளேட்டில் விட்டு, இந்த தக்காளி பாகம் நீங்கள் வந்து தண்ணியில் எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படியே கட்டியாக நிற்கும். அந்த டயத்தில் எடுத்து நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு எடுக்க வரணும். அவ்வளோதான், எடுத்து அழுத்தி பார்த்தா நல்லா சாஃப்டாக இருக்கணும், கட்டியாக இருக்கக்கூடாது, சாஃப்டாக இருக்கணும். இதுதான் உங்களுக்கு பதம். இதை பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து எடுத்து நான் வந்து பக்கத்திலே வச்சிடுறேன். இந்த எண்ணெயெல்லாம் அப்படியே வடிட்டோம். உங்களுக்கு வந்து இதெல்லாம் எல்லாத்தையுமே நான் தட்டிட்டு இப்போ உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து அதிர்ஷத்தை எடுத்துட்டேன். இப்போ வந்து எடுத்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. இது ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த பிறகு ஃபஸ்ட்டு எடுக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாக மேலே வந்து கரகரன்னு இருக்கும். ஒரு நாள் வச்சு சாப்பிடும் போது தான் உங்களுக்கு வந்து நல்ல உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் உள்ளெல்லாம். இது வந்து ஜீனி அதிர்ஷங்கிறதுனால உள்ளே வந்து வெள்ளையாக இருக்கும். இது நல்லா வெந்து நல்லா வந்திருக்கு, சாஃப்டாக வந்திருக்கு. ஒரு நாள் ஆணிச்சுன்னு வச்சுங்க இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு
உங்களுடைய விருப்பத்தை வந்து கமெண்டில் கொடுங்க. தேங்க்யூ.